வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் ஏற்கனவே ஒவ்வொரு ராசி வாரியாக புதிரோ புதிர் என்ற தலைப்பின் கீழ் துலா ராசி வரைக்கும் பார்த்துட்டோம். நிறைய நேயர்கள் பார்த்துட்டு நல்ல கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இப்போ இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அதே புதிரோ புதிர் அந்த செலெக்ஷனில் விருட்சகம் ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கும் என்பதை பற்றி இப்போ பார்ப்போம். இந்த விருட்சக ராசி என்பது பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய இடம், காலபுருஷனுக்கு எட்டாம் இடம், மனிதனுடைய உடம்பில் பார்த்திங்கன்னா மர்ம உறுப்புகளுக்கு சம்பந்தப்பட்ட இடம். இந்த ராசியின் சிம்பல் பார்த்திங்கன்னா தேல். அப்போது இந்த ராசி அம்சம் என்னெல்லாம் சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசியில் பிறந்தவங்க அநேகம் பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், நிமிர்ந்து வாழணும், நான் ஏன் ஒருத்தருக்கு அடிமையாக இருக்கணும், என்னத்துக்காக இவங்க பேச்சை கேட்கணும், அதெல்லாம் முடியாது, இப்படி சொல்லுகின்ற நெஞ்சு உறுதி இந்த விருட்சகத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். அதே போல் இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா, விருட்சகத்தில் பிறந்தவங்களை நம்பி அவங்ககிட்ட சொல்லிகிட்டே நீங்கள் சொல்லணும், இது ஒரு ரகசியம், இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன், கடைசி வரைக்கும் யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அவங்க செத்தாலும் போகாது, அந்த விஷயம் வெளியில் வராது. இப்படிப்பட்ட பெட்டகத்தில் போட்டு பூட்டப்பட்டது போன்று அந்த செய்திகளை உள்வாங்குகின்ற அந்த கம்பீர தகுதி, இதைத்தான் கம்பீரம்னு சொல்லணும். சும்மா இங்கே பேசுறது அங்கே பேசுறது வந்து கம்பீரம் இல்லை, அவர் எவ்வளோ பெரிய ஆண்மகனாக இருந்தாலும் அது தப்பு. ஆக இந்த இடத்தில் அந்த விருச்சக ராசிக்காரங்க கிட்ட நம்பிக்கையோடு சொல்லி வச்சதை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவாங்க. அதே போல் இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்க பாருங்கள், அநேகம் பிள்ளைகள் விருச்சகத்தில் பிறந்த பிள்ளைகள் அடிப்படையாக அவங்க அப்பா அம்மா ஏதாவது ஒரு சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே பறக்கிறத நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக அந்த சொந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா அப்பாவை பொறுத்தளவு ஏதாவது இயந்திரங்களை இயக்குபவராக, இல்லாத இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட துறைகள், அல்லது பூமி சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க, ஏறு உழவாக கூட இருக்கலாம், இல்லை ஏறு உழுகிறத டிராக்டர் வச்சு உழுகிறவராக கூட இருக்கலாம். ஆக எல்லாவற்றிலும் இயந்திரங்களை பயன்படுத்துவது, அதாவது இவங்க செய்கிற வேலையை பார்த்து அதை தெரியாதவங்க ஆச்சரியப்படக்கூடிய நிலவரத்தில் இருக்கக்கூடிய தொழில் செய்கின்ற அப்பாவுக்கு இந்த பிள்ளைகள் பிறக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி விருச்சகத்தில் பிறக்கிறவங்க உருவத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் அழகாகத்தான் இருப்பாங்க, அதான் ஏதோ ஒரு கோணத்தில் அவங்களுக்கு முகப்பொழிவு என்பது கட்டாயம் இருக்கும், அதுக்கு அவங்க கொஞ்சம் முக்கியத்துவமும் கொடுப்பாங்க. இவங்க ரொம்ப அழக விரும்புகிறவங்களாக இருப்பாங்க, அழக ரசிக்கிறவங்களாக இருப்பாங்க, இயற்கையை விரும்புகிறவர்கள், அப்படியே பைக் எடுத்துகிட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்தால் ரொம்ப சந்தோஷம் இப்படிங்கிறதெல்லாம் இந்த விருச்சகத்தில் பிறந்த ஆண்களுக்கும் பிடிக்கும், பெண்களுக்கும் பிடிக்கும். இப்போ நிறைய பாருங்கள், ரோட்டில் பார்க்குறோம், ரொம்ப தூரத்துக்கு ஒரு 500 கிலோமீட்டர் இங்கேருந்து நான் வந்து எவரெஸ்ட்டுக்கே நான் போயிட்டு வரேன், பைக்கில் போயிட்டு வரேன், இப்படியென்று பயணம் பண்ணுறாங்க பாருங்கள் ஆண் பிள்ளைகள். இவங்கெல்லாம் அநேகம் பேர் விருச்சகத்தில் இருப்பதை பார்க்கலாம். வாகன பிரியர்களாக இருப்பாங்க, உணவு பிரியர்களாக இருப்பாங்க, சுவை பிரியர்கள் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இந்த பிள்ளைகள் பிறக்கின்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சந்தடியான இடங்களில் பிறக்கிறவங்க இருக்காங்க, ஜனசந்தடின்னு சொல்லுவாங்க பாருங்கள். இப்போ நம்ம சென்னை எடுத்துக்கிட்டால் மைய பகுதிகளில் ஒரு கசகசான கூட்டம் இருக்கக்கூடிய பஜாருக்கு பக்கத்தில், மார்க்கெட்டுக்கு பக்கத்தில், சொந்த வீடு இல்லை வாடகைக்கு வீடு இப்படிலாம் எடுத்துக்கிறவங்க இருக்காங்க. இவங்க சொந்த தொழில் செய்தால் கூட ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே பஜாருக்குள்ளே இப்படிப்பட்ட ஜனசந்தடியான இடங்களில் தான் இவங்க அந்த தொழிலை போய் பண்ண போவாங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்க ஏஜென்சி, கமிஷன், கான்ட்ராக்ட் ஒர்க்கு, அரசாங்கத்தில் கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு இப்படி செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறத பார்க்கலாம். இந்த விருச்சகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா மனசு கொஞ்சம் இலகுனவங்க தான். ரொம்ப பரிதாபமாக போய் ஒரு பையன் ஐலவ் சொல்லிட்டா அந்த பொண்ணு யோசிக்க ஆரம்பிச்சிருவா, என்னது இப்படி வந்து சொல்லிட்டு போயிட்டானே, அவனை பார்த்தா பாவமாக இருக்குது, இப்படியெல்லாம் சில கேள்விப்படுறோமா இல்லையா, இதெல்லாம் இந்த விருச்சகத்தில் பிறப்பவர்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம். இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்க தான் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த வேலையை செஞ்சாலும் பயத்தோடு பண்ண மாட்டாங்க, விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டு போவாங்க. இந்த கலைத்துறைகளில் விருச்சகத்துக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆக்டிங்கில் விருச்சகத்துக்காரங்க இருப்பாங்க, பாட்டு பாடுற இடங்களில் விருச்சகத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. இந்த விருச்சகத்தில் ஒரு கிரகம் இருந்து விட்டாலே கண்டிப்பாக தர்ம கர்மா என்பது மாறும். அந்த விருச்சகத்தில் கிரகம் இருந்து சந்திரன் இருந்துட்டாலே அது விருச்சகம், சந்திரனோட குருவோ சந்திரனோட சனியோ யாரோ ஒரு கிரகம் விருச்சகத்தில் இருக்குமானால் நிச்சயமாக அந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் பெற்றோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை விட மிக பிரமாதமான வாழ்க்கை பாதையை நோக்கி செல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க.
கற்றுக் கொடுக்குற காலகட்டத்தில் டீச்சர்ஸை ரொம்ப மதிக்க மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க, அவங்க சொல்கிறதுக்கு பணிஞ்சு போக மாட்டாங்க. சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா படிக்கவே படிக்காது, சும்மா ஏதோ ஏனாதோன்னு புக்கை தூக்கிட்டாலையும் நல்ல மார்க் எடுத்துகிட்டு வந்துடும். காரணம், அவர்களுக்கு உள்வாங்குகிற சக்தி, கிரகிக்கின்ற சக்தி அதிகம். இதனால தான் நான் முதல்ல சொன்னேன், இயற்கையை ரசிப்பவர்கள். ஒரு குயிலை பார்த்தா அது என்ன பண்ணுது, ஒரு காக்கா என்ன பண்ணிகிட்டு இருக்கு, இந்த ஃபாரஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா வச்சுட்டு மணிக்கணக்கில், அந்த வேர்ல்டு ஃபாரஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கில் கேமராவுக்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் இந்த விருச்சகத்தில் உள்ளவங்க பொறுமையாக செய்வாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு ஆர்வம், ஒரு ரசனை. இந்த இயல்பான விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுல கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. வானிலை சாஸ்திரம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க கற்றுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதே இல்லை. எதையாவது ஒன்றை கூப்பிட்டு இந்தம்மா இதை செஞ்சு கற்றுக்கிறியா அப்படி கேட்டால், ஆ ஓகே கற்றுக்கிறேனே அப்படிம்பாங்க. இந்த ஆர்வம் எல்லாம் இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய இருக்கிறத பார்க்கலாம். குறிப்பாக விருச்சகத்தில் பிறந்தவர்கள் அநேகம் பேர் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறத விரும்புகிறவங்களாக இருப்பாங்க. இந்த வேலைக்கு போகிறத விட்டுட்டு சொந்த தொழில் பண்ண வர்றவங்களுக்கு நிறைய தொழில் செட் ஆகும். விவசாயம் பார்க்கலாம், பால் வியாபாரம் பார்க்கலாம், தண்ணி வியாபாரம் பார்க்கலாம், இப்படி எத்தனையோ தொழில்கள், இயற்கை சார்ந்த தொழில்கள் அத்தனையும் உங்களுக்கு செட் ஆகும். உங்கள் ஜாதகத்தில் கிரக சஞ்சாரங்கள் வலுவாக இருந்து நீங்கள் அப்படிப்பட்ட தொழிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா சொந்த தொழிலில் மிக பிரமாதமான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு உண்டு. இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்து பக்கத்தில் வீடு கட்டி குடியிருப்பாங்க, பெரிய கோயில்களுக்கு பக்கத்தில் இருப்பாங்க, இல்லை கோயில் நிலங்களில் வீடு கட்டி குடியிருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. பெரும்பாலும் இந்த விருச்சக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் வாழ்றதை விட 2வது மாடி, 8வது மாடி, 18வது மாடி இப்படி என்று வீடு வாங்கி கொண்டு காற்றோட்டமாக குடியிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உண்டு. கடற்கரை பக்கத்தில் உட்கார்ந்துட்டு ரசிக்கக்கூடிய தன்மைகள் இவங்களுக்கு தான் தெரியும். இந்த நேர காலம் போகிறதை பற்றி பயப்படவே மாட்டாங்க. பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட சாயந்தரம் போயிட்டு இப்படி வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனால் 10 மணி வரைக்கும் அது வாட்டில் ஜாலியாக சுற்றிட்டு பயம் இல்லாமல் வீடு வந்து சேரும். அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை உண்டு. நான் என்று சொல்லக்கூடிய பயபத்திரம் என்பது உண்டு. யாரிடமும் மாட்டிக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லக்கூடிய எண்ணங்கள் உண்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் இழகிய மனம் இருக்கிறதுனால இவங்க எங்கேயோ ஒரு இடத்துல போய் யார்ட்டையாவது மாட்டிக்கிற பழக்கமும் சில பேருக்கு வந்துடுது. அது ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அன்புக்கு மயங்குவாங்க. இந்த விருச்சகத்தை கட்டி கொள்ளக்கூடிய மனைவிமார்கள் இந்த பிள்ளைகளுக்கு, இந்த ஆண்களுக்கு அன்பையும் பாசத்தையும் காட்டிட்டா அவர்கள் அடிமையாகவே கூட இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதே பெண்களை பொறுத்தளவு அந்த பாசத்தை காட்டுறதில் கொஞ்சம் தயங்குவாங்க, பயந்துக்கிட்டே காரியம் பண்ணுவாங்களே தவிர அந்த உண்மையான பாசத்தை காட்ட தெரியாமல் மல்லுக்கிட்டுவாங்க. இந்த விருச்சகத்தில் பிறப்பவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையும், நல்ல புத்திரபாக்கியங்கள் கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த உலகத்தில் ரொம்ப அவஸ்தப்பட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு, காசு இல்லை, பணம் இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன் இப்படிங்கிற நிலவரத்துக்கு இவங்க போகவே மாட்டாங்க. பெரிய தொழிலதிபர்களுக்கு பிள்ளையாக பறக்கக்கூடியவங்க ஜாலியாக இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு மில் ஓனருக்கு, 1000 பேருக்கு வேலை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி ஓனருக்கு அந்த இடத்துல ஒரு விருச்சகத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதுதான் இந்த உலகத்தில் ஆள பிறந்த குழந்தை, அனுபவிக்க பிறந்த குழந்தை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதிலையும் குறிப்பாக விருச்சகத்தில் பிறந்தவங்க விருச்சக லக்னமாக இருந்திருந்தா மேஷ லக்னத்துக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அற்புதமாக இருப்பாங்க. தனுசு லக்னத்தில் கல்யாணம் பண்ணாலும் சிறப்பாக இருப்பாங்க, மிதுன லக்னத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சிறப்பாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட தன்மைகளோடு இவர்கள் வாழ்க்கை பாதை என்பது கனகச்சிதமாக அமையும். இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்களை பொறுத்தளவு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மன ஓட்டத்தை தான் முன்னுக்கு வைப்பாங்களே தவிர மற்றவர்களுக்காக பணிந்து போகிறது, விட்டு கொடுக்கறதுக்கு குறைவாக இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விருச்சகத்தில் பிறந்தவங்க காவலாளிகளாக, குடும்பத்தை காப்பவர்களாக, போலீஸ் துறைகளில், மிலிட்ரிகளில், பார்டர் செக்யூரிட்டி சர்வீசஸில், இப்படிப்பட்ட இடங்களில் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக வாழுவது என்பது ஊட்டி கொடைக்கானலில் குடியிருக்கிறவங்களாக இருந்தால் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. சமநிலை பகுதிகளில் வாழ்வதை விட ஏற்றத்தாழ்வான பகுதிகளிலே அவர்களுடைய வாழ்க்கை மனச்சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதேபோல் இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உணவு பழக்கம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட், சாப்பிட்றதுன்னா அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க, விரும்பியதை விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கே இருந்தாலும் சாப்பாட்டுக்காக ஒரு கார் எடுத்துகிட்டு 50 கிலோமீட்டர் போயாவது சாப்பிட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு தெரியும். அதுபோல் விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு தகப்பனிடமிருந்து பெரிய உதவிகள் பெற்றுக்கொள்வது கஷ்டம். தாய் சாதகமானவளாக இருப்பாள். ஆனால் அடிப்படை என்னன்னு கேட்டால் இவங்களுக்கு தகப்பனை தான் பிடிக்கும், தாயை பிடிக்காமல் போகும். இந்த உள்டா விதமான அந்த உறவுகள் அந்த இடத்துல மல்லுக்கட்டுற மாதிரி இருக்கும்.
பெரும்பாலும் விருச்சகத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா சுதந்திர மனப்போக்கு இருக்கிறதுனால தாய் சொல்கிறதுக்கு கட்டுப்பட மாட்டாங்க, தகப்பன் சொல்லுவார் கேட்க மாட்டாங்க, அப்போ இவங்க சுதந்திரமாகவே இருக்கிறதாகவே பொருள். இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்கள் உடல் ரீதியாக நோய் நொடிகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்ததுன்னா காலுவலி, பாதங்களில் பெயின் வருது, கர்ப்ப கோளாறுகள் வருவது, கருத்தரிக்கின்ற போது ஏற்படுகிற பிரச்சனைகள். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கொஞ்சம் அவஸ்தப்படுவாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு 5 வயசு வருகிற வரைக்கும் நான் பட்டப்பாடு எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இப்படி சொல்லுகிறவர்களை அநேக இடங்களில் விருச்சகத்தில் பிறந்தவர்களை பார்க்கலாம். இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குடும்ப பொறுப்புகளை சுமப்பவர்கள் தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அவருடைய நடைமுறைவனை பாவனைகளை பார்த்ததுன்னா அவருக்கு என்ன, அவர் ஜாலியாக இருக்கிறாரு, அவர் என்ன பொறுப்பாவாக இருக்கிறாரு, இப்படி சொல்கிறபடி எல்லாம் இந்த இடத்துல தெரியும். இந்த விருச்சகத்தில் பிறக்கிறவங்க தான் பூமி யோகம் பெற்றவர்கள். நீங்கள் கையில் காசு வச்சுருந்தீங்கன்னா 50,000 இருந்தால் கூட அதை கொண்டு போய் அந்த 50,000 எங்கே இடம் கிடைக்குமோ அங்கே போட்டு வச்சிங்கன்னா அது உங்கள் வாழ்நாள் முழுவதற்கும் ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக வளர்ந்து நிற்கும். பூமி யோகம் அவ்வளோ பெரிய மகத்துவத்தை கொடுக்கும். இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனை ரொம்ப விரும்புவாங்க. டெலிஃபோனில் பேசுகிறது, கதை சொல்கிறது, நண்பர்கள்ட்ட அரட்டை அடிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சினிமா டைரக்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள், கதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த இடங்களில் விருச்சகத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்கிறத பார்க்கலாம். இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு தான் இந்த உலகத்தை ரசிப்பதும் ரசனை போக்குகளும் அதிகமாக இருக்கும். விஐபிகளை சந்திக்கிறது, விஐபியும் கூட சேர்ந்து சாப்பிட்றது, போகிறது, உட்கார்றது, இதெல்லாம் விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். ஒரு சாதாரண இடத்தில் பிறந்தவர்கள் கூட மிகப்பெரிய உச்சத்தை தொடுகின்ற அந்த வாய்ப்பு விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கும். இவர்கள் எப்பொழுதுமே ஒரு துறையில் போய் தொட்டுட்டாங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரமாக விட முடியாது, எந்த எதிரிகளும் அவர்களை துரத்தவும் முடியாது. இப்படிப்பட்ட தன்மைக்கு அந்த விருச்சகத்தில் பிறந்தவர்கள் தங்களை தக்க வைத்துக் கொள்ளுகிறவர்களாக இருப்பாங்க. இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு நான் முதல்லே சொன்னேன், ஆடம்பரமாக வளர்ந்த குழந்தை என்பது சாதிப்பதற்கு கொஞ்சம் தயங்கும். ஆடம்பரத்திலேயே அது வளர்ந்து சௌரியத்திலேயே வளர்ந்து இளமையிலிருந்தே செல்வ செழிப்பில் இருந்த குழந்தை விருச்சகத்தில் பிறந்திருந்தால் அது தன் வாழ்க்கையில் சாதிப்பதற்கு மிக கஷ்டப்படும். ஒரு 50 வயதுகள் 60 வயதுகள் வருகிற வரைக்கும் என்னால் முடியலையே, நான் என்ன பண்ணுவேன், இப்படின்னு சொல்லுகின்ற நிலைகளை விருச்சகத்தில் பிறந்த பிள்ளைகள் அனுபவிக்கும். இதே சாதாரணமாக குடும்பத்தில் பிறந்தது, ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தாங்க, இப்படிப்பட்ட இடத்தில் பிறந்த பிள்ளைகள் தனது வாழ்க்கையில் மிகப்பெரிய புனிதமான பதவிகளை தொட்டுவிடும், மிகப்பெரிய இடங்களிலிருந்து வாழ கற்றுக்கொள்ளும். இப்படிப்பட்ட அநேக செய்திகளை பார்க்கலாம். இறை வழிபாடு என்பது விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பை கொடுக்கும். தன்னை இழந்தாவது தான் மற்றவர்களுக்கு நல்லது செய்யணுங்கிற இடத்துல விருச்சகத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது தன் வீட்டுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத விட மற்றவங்க என்னமோ கஷ்டப்படுறாங்களே, அவங்க என்னமோ சோதனையில் இருக்கிறாங்களே, இப்படின்னு நினைக்கிறதுல விருச்சகத்துக்காரங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். இந்த தேள் பற்றி நான் சொன்ன அப்படியே அந்த எம்பளமே வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகத்துக்கு தேள் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த தேள் என்ன செய்யும் தெரியுமா, தான் குஞ்சு பொறிக்கிறதுக்கு வயிறு நிறைய குஞ்சுகளை வச்சுக்கிட்டு அதுங்க வந்து வயிற்றை கிழிச்சிக்கிட்டு வெளியில் வரும், அதுக்கப்புறம் அந்த தேள் மரணமாகும். அப்படி என்றால் தாங்கள் ஒன்றை உருவாக்கி விட்டு அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுகிற மாதிரி, அல்லது தான் ஒன்றை சிறப்பாக செய்து காட்டிய பிறகு தன்னை இந்த உலகம் உசாதனப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி, இப்படிப்பட்ட கடைசி நிலைகளிலே மன வருத்தப்படுகின்ற செய்திகளை விருச்சகத்தில் பிறந்தவர்கள் அனுபவிப்பார்கள். ஆக இது எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்க்குற போது விருச்சகம் என்பது ஒரு உன்னதமான இடம். 5ஆம் இடம் குருவோட வீடாக இருக்கிறதுனால தாய் வழி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் விருச்சகத்திற்கு மிக சிறப்பை கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் விருச்சகத்தில் பிறந்தவங்க பெற்றோரை வழிபட்டாலே போதும், உங்களுக்கு சகல நன்மைகளும் வரும். பூமி என்று சொல்லக்கூடியது உங்களுடைய ஆதாரம். இந்த பூமி தான் இந்த உலகம் என்று சொல்லக்கூடியதே பூமி. ஆக எத்தனை கோடி ஜனங்கள் ஏற்ப வந்தாலும் அதை தாங்குகிற சக்தி பூமாதேவிக்கு உண்டு. ஆக நீங்கள் உங்களை ஈன்றெடுத்த பெற்றோர்களை மதித்தாலே, உங்களை ஈன்றெடுத்த பெற்றோர்கள் தரிசனம் கிடைச்சாலே நீங்கள் பிரமாதமாக இருப்பீங்க. ஆக எப்பொழுதுமே விருச்சகத்தில் பிறந்தவர்கள் தன்னிச்சையாக வாழுவது என்பதில் சிறந்தவர்களாக இருப்பாங்க. கொஞ்சம் அடம்பிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், மிகப்பெரிய உன்னத நிலைக்கு செல்வாங்க. இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு மண் சார்ந்த தொழில் மிகச்சிறப்பை கொடுக்கும், உணவு சார்ந்த தொழில் சிறப்பை கொடுக்கும். அதே மாதிரி அரசாங்கத்தில் பதவிகள் இருந்தாலும் கூட மிகப்பெரிய உன்னத நிலைக்கு செல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. சரியான வயதுகளில் நல்ல கிரகநிலைகள் அமைந்திருந்தால் விருச்சகத்தில் பிறந்தவர்கள் நன்றாக படிக்கக்கூடிய பிள்ளைகள். ஏழை வீட்டில் பிறந்திருந்தாலும் அந்த பிள்ளைங்க ஏதோ ஏனாதானன்னு படித்தாவது நல்ல மார்க் எடுத்து நல்ல பொசிஷனுக்கு வந்துருச்சுங்கிற மாதிரியான செய்திகளை எல்லாம் இந்த விருச்சகத்தில் பிறந்த பிள்ளைகளின் மூலமாக நீங்கள் கவனிக்கலாம். இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்குத்தான் சூரியன் 10ஆம் பாவாதிபதியாக இருக்கிறார்.
இந்த சூரியன் 10 பாவாதிபதியாக இருக்கிறதுனால அரசாங்கத்தை பயன்படுத்தி கொள்வது, உலகளாவிய புகழ் வருகின்ற வாய்ப்புகளுக்கு செல்வது, அந்நிய நாட்டு பயணங்கள், அந்நிய மக்களோடு இணைவது, யாரென்று தெரியாதவர்களின் உறவை பேணுவது, யாரென்று தெரியாத மக்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டு வாழ்க்கை பயணத்தை தொடர்வது, யாரென்று தெரியாதவர்களோடு திருமணம் கூட செய்து கொள்வது, இப்படிப்பட்ட அனைத்தும் விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு சொந்தம். அநேகமாக பார்த்தீங்கன்னா இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்க குக் கிராமங்கள் இருக்க முடியாதவங்களால, அட்லீஸ்ட் ஒரு 10 வீடு இருக்கிற கிராமத்தை விட்டுட்டு 25 வீடு, 50 வீடு, 100 வீடு, இப்படிப்பட்ட வளர்ந்த நகரங்களை பார்த்து, கூட்டம் கூடுகின்ற இடங்களை பார்த்து இவர்களுடைய நடைப்பயணம், இவருடைய ஆதாரங்கள் அங்கே தான் கிடைக்கும். இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்க எப்போதுமே தனியாக இருந்துட்டாங்கன்னா ரொம்ப அமைதியாகி, தனியாக இருந்துட்டாங்கன்னா ஒரு சன்னியாசி மாதிரி ஆயிடுவாங்க. பொதுவாகவே விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை ஒரு இனிக்கத்தான் செய்யணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட்டு வெளியில் என்னமோ ஒன்று இருக்குது அப்படின்னு தேட புறப்பட்டுட்டாங்கன்னா இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்க ஒரு தவமாகவே பண்ணி ரொம்ப சிறப்பான ஒரு ஒரு சந்நியாசத்தை விட மேல்பட்ட துறவி என்பதை விட ஞானி என்பதை விட அப்படிப்பட்ட ஒரு தன்மைகளை பார்த்து நகருகின்ற வாய்ப்புகள் வரும். இப்போ இது எல்லாமே 10 வயசு குழந்தைகிட்ட நீங்கள் பார்க்க முடியாது, 20 வயசில் பார்க்க முடியாது. நான் சொல்கிற இந்த குணங்கள் எல்லாமே ஒரு 80 வயது, 75 வயது ஆகின்ற ஒரு ஆண் பெண் யாராக இருந்தாலும் விருச்சகத்தில் பிறந்தவர்கள் அந்த சந்நியாசத்தை போல, அந்த கடைசி நேரத்து வாழ்க்கையை நாம் எப்படி அமைச்சிக்கணும், நாம் எப்படி இருக்கணும், இப்படிங்கிறதுல பரிபூரணமாக ஒரு இடத்தில் அமர்ந்து வாழ்வதற்கு கற்றுக்கொண்டவர்களாக இருப்பாங்க. பொதுவாகவே விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு சனீஸ்வர பகவான் ஒரு எதிரியைப் போலவும் அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய தொண்டான அளவுக்கு இருப்பார். அப்போ இந்த 4 பாவாதிபதியாக சனி இருக்கிறதுனால வாகனங்களை வச்சு தொழில் பண்ணுறவங்க, லாரி ஓட்டுறவங்க, பஸ் ஓட்டுறவங்க, பஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இப்படிப்பட்ட பெருநகரங்களை நோக்கி பயணம் செய்கின்ற தொழில்கள் அத்தனையும் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு தான் 12 பாவாதிபதியே சுக்கிரன். இந்த 12 இடம் என்பது காலபுருஷனுக்கு 7 இடமாக இருக்கிறது. அப்போ லக்னத்திற்கு, ராசிக்கு 7 இடம் என்பதும் காலபுருஷனுக்கு 12 இடமாக வர்றதுனால குடும்ப வாழ்க்கை என்பதில் ஏறத்தாழ கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். கணவன் மனைவி இரண்டு பேரும் அருமையானவர்கள், ரெண்டு பேரும் தன்னம்பிக்கையோடு கூடிய உழைப்பாளிகள், ரெண்டு பேரும் நல்ல அழகு லட்சணங்கள் பொருந்தியவர்கள், ரெண்டு பேரும் தர்மத்திற்கு உட்பட்டு வாழக்கூடியவர்கள் இருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு ஏற்றத்தாழ்வு என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவி சொல்லுவாள், ஒரு குறை சொல்லக்கூடியவளாக இருப்பாள். மனைவியாக இருந்தால் கணவனை பற்றி ஒரு குறை சொல்லும்படியாக சம்பவங்கள் இருக்கும். ஆக இப்படிப்பட்ட நிலைகள், இந்த 12 இடம் என்பது சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதுனால இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் அங்கே இருக்கும். இந்த சுக்கரன் செவ்வாயும் சம்பந்தப்பட்டுருச்சுன்னா விருச்சகத்தில் பிறந்த பிள்ளைங்க டாக்டருக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சுக்கரன் செவ்வாய் கேது சம்பந்தப்பட்ட பிள்ளைகள் விருச்சகத்தில் பிறந்தவர்கள் பல் மருத்துவர்களாக இருப்பாங்க. இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக ஆண் பிள்ளைகள் ஒரு நாளாவது பைக்கிலேருந்து கீழே விழுந்து, இந்த பாருங்கள் இது பைக்கிலேருந்து விழுந்து அடையாளம்னு உடம்புல ஒன்று காட்டக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்தப்பள்ளு ஈஸியாக வந்துடும். விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு முழங்கை முழங்கால் வலிகள் என்பது கடைசி காலத்தில் கட்டாயமாக வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இவை எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கணும். புளிப்பு சுவை சாப்பிடுவதை குறைச்சிக்கணும். கொஞ்சம் கசப்பு துவர்ப்பு இதெல்லாம் கொஞ்சம் கூட்டிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு 6 இடம் என்பது அவருடைய சொந்த வீடு. இந்த 6 இடம் என்பது உஷ்ண திரேகத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ மனசில் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ரொம்பவே ஒரு மாதிரியாக டயர்டாகிடுவீங்க, எனர்ஜி லெஸ் ஆன மாதிரி தோணும். ஆக நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் அழகை பார்த்து நீங்களே ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் சொல்லுவது இருக்கட்டும், எனக்கு என்ன குறை அப்படின்னு நீங்கள் சொல்லுகிற அளவிற்கு உங்கள் மேல் உங்களுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, அழகு, இதை ரசிக்கின்ற தன்மைகள் இதெல்லாம் வந்துருச்சுன்னா விருச்சகத்தில் பிறந்தவங்க இந்த உலகத்தில் ஏகபோக சந்தோஷமாக இருப்பாங்க, நோ டவுட். இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னொரு செய்தி, இளமையிலேயே நிறை வர ஆரம்பிக்கும். அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் 45 வயசில் நரம்புடி வருதுன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 30 கூட உச்சந்தலையில் நரம்புடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கும் விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த உச்சந்தலை நரம்புடி என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அதையும் நீங்கள் ஒன்றும் செய்வதற்கில்லை, அதையும் வைத்து கொண்டு அழகு பாருங்கள். எது எப்படி இருந்தாலும் உங்கள் முக அழகு லட்சணமோ லட்சணம், அப்புறம் என்ன அதை பற்றி பயப்படுறது? ஆக எப்படி பார்த்தாலும் விருச்சகத்தில் பிறந்தவர்கள் ஏழ்மையில் பிறந்திருந்தாலும், எதுவுமே முடியலன்னு புலம்பி இருந்தாலும், எனக்கென்ன வாழ்க்கை இப்படி என்று அழுதிருந்தாலும், நிச்சயமாக உங்களுடைய கடைசி கால வாழ்க்கை என்பது ஒரு சரித்திரம் படைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை. அது எப்படி? உங்கள் பெற்றோர்கள் வாழ்ந்ததை விட உயர்வான வாழ்க்கை.
நீங்கள் துவங்கிய போது வாழ்ந்ததை விட நீங்கள் முடித்த போது வாழ்ந்த வாழ்க்கை மிக உயர்ந்தது. இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் நிறைய இருக்கும். இந்த விருச்சகத்தில் பிறக்கிறவங்களுக்கு பிள்ளைகள் நல்லா பிறக்கும். ரொம்ப ரசனையோட குழந்தைங்க இருப்பாங்க, உஷாரான பிள்ளைங்களா இருப்பாங்க. முதல் பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்கிறதுக்கு அநேக வாய்ப்புகள் கூடி வரும். ஆண் பிள்ளை இருந்தாலும் தவறில்லை. அந்த முதல் பிள்ளை பெண் பிள்ளை ஆண் பிள்ளையை போல் அடாவடி பண்ணும். அந்த முதல் பிள்ளை ஆண் பிள்ளை பெண் பிள்ளை போல் அமைதியாக இருக்கும். இப்படிப்பட்ட அம்சங்களில் உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பதவிகளிலே இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர் அரசியல் விரும்பக்கூடியவங்க இருக்காங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்க இருக்காங்க. இந்த அரசியல் என்று சொல்லுகிற போது நான் சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டால், ஆரம்பத்தில் ரொம்ப சோதனைகள் வரும். அந்த சோதனைகளை தாண்டி செல்லுகிற போது அசைக்க முடியாத ஒரு இடத்தில் அமர்ந்து கொள்வீர்கள். யாரும் உங்களை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாதுங்கிற அளவுக்கு உன்னதமான தன்மைகளை எல்லாம் நீங்கள் சாதிப்பீர்கள். ஏனென்றால் உங்களுடைய அடிப்படை மனம் என்பது உங்களுக்குண்டான வாழ்க்கை அல்ல, யாருக்காகவோ நம்ம என்னமோ பண்ணுறோம் இப்படிங்கிற மாதிரி போகிறதுனால உலகம் உங்களை ஏற்றுக்கொண்டே தீரும். பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு பளிச்சுன்னு வந்துடும். ஏதோ நீங்கள் ஒன்று முகத்தை காட்டுவீங்க, அடேங்கப்பா எவ்வளோ அழகாக அந்த பொண்ணு கண்ணு சிமிட்டதும்பாங்க. இப்போ நம்ம பார்க்குற நிறைய வீடியோக்களில் பார்க்குறோம், ஒரு செகண்டில் ஒரு சில பொண்ணுங்களோ ஒரு சில பசங்களோ மிகப்பெரிய லைக் வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்படிப்பட்ட அனைத்தும் இந்த விருச்சகத்திற்கு சொந்தம். விருச்சகம் என்பது தான் இந்த உலகத்தில் ஆதாரம், நீர் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது. அப்போ நீர் இல்லாமல் உலகில்லை. வள்ளுவன் சொல்லுவான், நீர் இருந்தால்தான் உலகம். அப்போ நீரின்றி உலகில்லை. அப்போ நீராக இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த மூணு ராசிக்காரங்க ரொம்ப தொடர்புலையே இருப்பாங்க. ஒருத்தர் மீனராசி, ஒருத்தர் கடகராசி, ஒருத்தர் விருச்சகராசி. இந்த மூன்று பேருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். திருமணம் செய்து கொண்டாலும் கூட இப்படிப்பட்ட தன்மைகளோடு கூடிய திருமணம் என்பது உங்களுக்கு ரசனையுடைய திருமணமாக இருக்கும். ஆக நீர்த்தன்மை உடையவர்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் சில வயதுகளில் திடீர்னு வெயிட் போட்டுருவீங்க, குறைக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க. அந்த வெயிட் போடுகிறது முகமெல்லாம் பெருசாக வீங்கின மாதிரி தெரியும். ஆக ஆரம்பத்திலிருந்தே உங்களுடைய இந்த எண்ணங்களோடு இந்த அம்சத்தையும் சேர்த்துக்கிட்டு கட்டுப்பாடாக வச்சுக்கிட்டீங்கன்னா 100 வருடம் வாழலாம், சிறப்பாக வாழலாம், பெயர் புகழோடு வாழலாம், சாதனையோடு வாழலாம். உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. அவர்கள் வாழ்ந்ததை விட உங்கள் வாழ்க்கை 100 மடங்கு பெரிதாக இருக்கும். அற்புதமான அழகு லட்சணங்களோடு, அற்புதமான அறிவு ஆற்றல் சிந்தனைகளோடு கூடிய வாழ்க்கையை இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்கள் கிட்டத்தட்ட பின் வயது என்றால், ஒரு பெண்ணாக இருந்தால் 35 வயதுக்கு பின்னாடி, ஒரு ஆம்பளையாக இருந்தால் 45 வயசுக்கு பின்னாடி, பிற்கால வயதுகளில் மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை பாதையை பார்த்து உங்கள் வாழ்க்கை நகர்கிற கோலத்தை கட்டாயம் பார்ப்பீங்க. அதனால் ஆரம்பத்தில் படுகிற துன்பங்களை பார்த்து பயப்படாதீங்க. போக போக உங்கள் வாழ்க்கை பிரமாதமாக வரும், அதற்காக காத்திருங்கள். அந்த போக போக பிரமாதமாக வருகிற வாழ்க்கையில் வருகின்ற களத்தை பயன்படுத்துங்கள், நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், விருட்சகம் என்பது யாருக்காகவோ வாழ வந்திருக்கக்கூடிய அமைப்பு. அந்த வாழ்க்கை உங்களுக்காகவும் கொஞ்சம் இருக்கட்டும், மற்றவர்களும் உங்களுடைய நிழல்களில் இழைப்பாரட்டும் என்று சொல்லக்கூடிய தன்மையோடு இந்த விருச்சக ராசிக்காரங்க அற்புதமானவங்க. நேர்களே, மீண்டும் இதே போல நல்ல செய்தியோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.